வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? என்னோட நேம் சக்திவேல். உங்க நேம் சக்திவேல்? ஆமா மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 21/9/1990. 21/9 1990. 1990. நேரம் சொல்லுங்க. நட்சத்திரம் என்னங்க ஐயா? 10:45. 10:45 PM. 10:45 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், ரிஷப லக்னம். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாங்க ஐயா? ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சக்திவேல் நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. ரிஷப லக்னம், துலாம் ராசி சொல்லுங்க. ஐயா 29 வயசு ஆகுது. திருமணம், வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல, ஆனா எல்லாமே நல்லா தான் தெரியுது. சரி, கிடைக்கிற மாதிரியே நல்லா இருக்கிற மாதிரியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. கிடைக்கிற மாதிரியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆமா சார், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, ஆனா அந்த முன்னேற்றங்கிறது வரமாட்டேங்க. ஜாதகப்படி அஷ்டமாதிபதி தசை நடக்கும்போது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் தாமதமா கிடைக்கும்னு அடிக்கடி சொல்லிருக்கிறேன். இன்னொன்னு, ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாது தசைன்னு அடிக்கடி சொல்லுவேன். என்ன தசை? குருதசை. உங்களுக்கு என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு குருதசை சார். அதுதான் வாழ்க்கையில அந்த தசாபக்தி அமைப்புகள் தான் ஒரு மனிதனுடைய இன்றைய நிலைமையை சுட்டி காட்டுவது அப்படிங்கறது தான் ஜோதிடத்தோட அடிப்படை. உங்களுக்கு ரிஷப லக்னமாகி உச்சமான குரு, இந்த குரு உச்சமானா அவருக்கு ஈக்குவலா சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்க ஜாதகம் நல்ல ஜாதகம். எப்படின்னா சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறதுனால உச்ச குருவுடைய அந்த நிலைமையை வந்து உங்களால சமாளிக்க முடியும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, வாழ்க்கையில ஒன்றும் குறை இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா எதுவும் நடக்கல. வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான இந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய வேலை, திருமணம், புத்திரபாக்கியம், அந்த அமைப்புகள் எல்லாமே குரு தசையில வந்து கொஞ்சம் இழுத்து பச்சுக்கிட்டு தான் கிடைக்கும். குரு வந்து எப்பவுமே மனம் உவந்து சந்தோஷமா வந்து சுக்கர லக்னக்காரங்களுக்கு மனம் உவந்து அவர் செய்யறது இல்லை. அப்படி செய்யணும்னா இப்ப உங்க ஜாதகத்துல கூட கேளயோக அமைப்புல ராகுகேதுக்களோட சேர்ந்திருக்கிறார். தனித்து உச்சமாக இருந்தா இந்த நிலைமையை கூட செய்ய மாட்டார். 8-8 அவர் மறைஞ்சிருந்து 3 இடத்துல அவர் இருந்தாலும் உச்சமான ஒரு அமைப்புல இருக்கக்கூடாது. இந்த அமைப்பின்படி ரிஷப லக்னத்திற்கு தற்போது உங்களுக்கு சுக்கர இது குருதசை நடந்துகிட்டு இருக்கனால எல்லாமே தாமதம் தான். சூரிய பக்தியில இருந்து தான் அடுத்த வருஷம் 9வது மாசம் ஆரம்பிக்கிற குருதசை சூரிய பக்தியிலிருந்து உங்க வாழ்க்கை அப்படியே தசை மாறும். ஏன்னா சூரியன் வந்து அதை கொடுக்கக்கூடிய ஒரு 5வது இடத்துல புதனுடைய வீடுகள்ல, இந்த ரிஷப லக்னத்தின் ராஜயோகாதிபதியான புதன் சனியின் வீடுகளில் அவர்களுடைய தொடர்புகளில் இருக்கிற கிரகங்கள் நல்ல யோகங்களை செய்யும். அந்த அமைப்பின்படி குருதசை சூரிய பக்தியில் அடுத்த வருடம் 9வது மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த மாற்றங்களை நீங்கள் இந்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்தே உணர முடியும். ஒரு மாற்றம் நடைபெறுவதற்கு 5.5 மாதத்திற்கு முன்னாடியே அந்த மாற்றங்கள் உருவாகும் அப்படின்றதான் பாரம்பரிய ஜோதிடத்தோட ஒரு எளிமையான ஒரு விதி. அந்த அமைப்பின்படி உங்களுக்கு குருதசை சூரிய பக்தியிலிருந்து வேலை, திருமணம் இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அடுத்து வரப்போகிற சனி தசை மிக பிரமாதமான ஒரு தசை. சனி வந்து 8வீட்டில் இருந்தாலும் அவர் உச்ச குருவின் வீட்டில் இருக்கிறார். எப்போது சனி வந்து குருவின் கனெக்டோட தொடர்பு கொண்டாரோ அப்போ வந்து ரொம்ப நல்ல பலன்களை செய்வார். 8வீடு வந்து அவருக்கு ஒன்றும் கெட்ட பலன்களை தருகின்ற ஒரு வீடு கிடையாது. அடுத்து வர சனி தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆகவே வாழ்க்கையில ஒரு 35 வயசுக்கு மேல எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேர் பாக்கலாங்க. கீதா திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. கீதா திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க. ஆமா, யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? சத்தியமூர்த்திங்க. சத்தியமூர்த்தி. 19/10/1975. 19/10/1975. பிறந்த நேரம்? 4:12 AM. 4:12 AM. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரேவதி நட்சத்திரம், மீன ராசிங்க. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. ஆமா. ஐயா இருக்காங்கம்மா, பேசுங்க. ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கம்மா. இவருக்கு தொழில் எப்படி இருக்கும்? 2012 இருந்தே ஒன்னும் சரியா இல்லம்மா. 2013-14 கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம். ரைட்டுங்க. 2012 இருந்தே நல்லா இல்ல. இப்பதான் இந்த சூரிய புக்தி ஆரம்பிச்சு, சூரியன் வந்து ஆரம்பிச்சிருக்கு. சூரியன் இவருக்கு யோக காரகனுங்களா? லக்னாதிபதிக்கு நண்பர்கள் தசை வந்து கண்டிப்பா கெடுதல்களை செய்யாதம்மா, நல்லதுதான் செய்யும். சூரியன் வந்து ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு, சுக்கரனோட வீட்டுல இருக்கிறார். சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. பரிவர்த்தனை சிறப்புங்களா? பரிவர்த்தனை ரொம்ப பெரிய சிறப்புமா. இந்த சூரியன் வந்து தூர இடங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற இடத்தை விட்டு வேற இடங்களுக்கு நகர்த்தி, இப்போ ஒரு 4 மாசம் தான் ஆச்சு சுயபக்தி வரைக்கும், 3 மாதம் 18 நாள். சூரியனுடைய சுயபக்தி 3 மாதம் 18 நாளுக்கு வந்து உங்களுக்கு சுயபக்தியில எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செப்டம்பர் மாதம் தான் சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூரிய தசை பரிவர்த்தனையில இருக்கிறதுனாலையும், லக்னாதிபதியே உச்சமாகி இருக்கிறதுனாலையும், 2012 இருந்தே தொழில் சரிவுகள் இருக்கும்மா, இருக்கு இல்லையா? 2012 இருந்தே தொழில் சரிவுகள் இருக்கும். 12, 13, 14 ஏதாவது அகலக்கால வச்சிருப்பாரு, வச்சார் இல்லையா? அகலக்கால வச்சிருப்பார். அகலக்கால வச்சு கடன் தொல்லைகள், தொழில் சரிவுகள் இப்படியே போய்கிட்டு இருக்கும். 13-14
ஆக அந்த 2018 ஒன்பதாம் மாசத்துக்கு பிறகுதான் அந்த சிக்கல்கள் தீரும். நீங்க உணர்றதுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் ஆயிடும். சூரியதசை சொல்லுங்கம்மா. துலா ராசியில இவருக்கு சூரியன் உச்சமா இருக்கிறது சிறப்புங்களா? நீசமா இருக்கிறது தப்பா? அந்த நீசத்திற்கு அந்த நீசத்திற்கு விதிவிலக்கு தான் அந்த பரிவர்த்தனை அமைப்புமா? தலைமை பண்பையும் ஆளுமை திறமையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஜாதகத்துல நீசமா இருந்து திசை நடத்துறது நல்லது இல்ல. ஆனா அதற்கு பதிலாக எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விதியை விட விதிவிலக்குகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து சூரியன் வந்து சுக்கரனுடன் சேர்ந்து பரிவர்த்தனையாகி திரும்ப ஆட்சி நிலைமைக்கு போயிடுறார். ஆக இந்த அமைப்பின்படி லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டத்தை தாங்கக்கூடிய அமைப்பு இருக்க லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற ஒரு ஜாதகங்கள்ல தோஷங்களோ இது போன்ற நீசங்களோ வேலையே செய்யாது. அதற்கான பலனை கெட்ட பலனை அது தராது. ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாருனால நீங்க எதையும் தாங்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறீங்கன்றது அர்த்தம். இந்த ஜாதகப்படி சந்திரன் குரு ரெண்டுமே வந்து சுபத்துவமாகி லக்னாதிபதி குருவையும் பார்க்கிறாங்க. ஆக லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது, லக்னாதிபதி திக்பலமாகி அந்த அந்த லக்னத்திலேயே இருக்கிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த அமைப்பு வந்து சூரிய திசையை நிச்சயமாக பெரிய கஷ்டங்களை தராமல் காப்பாற்றும். 12 இடத்து அதிபதியாகி அவர் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்தி வேறொரு இடங்களுக்கு மாற்றி வந்து தொழிலை வந்து கண்டினியூ பண்ணுவார். ஒரு 5 தொழில் நல்லா இருக்கும். சூரிய தசையை விட சந்திர தசை, லக்னாதிபதியின் சாரம் வாங்கின சந்திர தசை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. சதுர்கேந்திர யோகத்தில் 3 கேந்திரங்களில் கிரகம் இருக்கிறது ஒரு யோகம். இந்த அமைப்பு அவருடைய சந்திர தசையில் வேலை செய்யும். சந்திர தசை அவருக்கு லாபாதிபதியாகி லக்னாதிபதியின் சாரத்தில் இருக்கிறது. குருவோட இருந்து புதனின் பார்வை வாங்கியிருக்கிறதுனால இவருடைய வாழ்க்கையில் சந்திர தசை ஒரு மிக 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 ஒரு மகத்தான ஒரு 10 இருக்கும். அந்த சந்திர தசை நன்றாக இருப்பதற்குரிய ஃபவுண்டேஷனை இப்ப நடக்க போற சூரிய தசை செய்யும். ஆகவே சூரிய தசை நல்லா இருக்குமா? நீசம் அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீசத்திற்கு பரிவர்த்தனை ஒரு விதிவிலக்கு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாரு. சந்திர தசையிலிருந்து அவர் வாழ்க்கை நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. வணக்கம் சார், சென்னையில இருந்து ஈஸ்வரி பேசுறேன் சார். வணக்கம்மா, யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? என் பையனுக்காக. அவன் பேர் தீபக் குமரன். 28/7/1983 இரவு 9:30 இரவு 9:30 ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி கும்பராசி கும்பலக்னம். கும்பராசி கும்பலக்னம். கும்பராசி கும்பலக்னம். கும்பராசி கும்பலக்னம். என்னமா சந்தேகம் கேட்கணும் சார்? அவன் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். கும்பராசி ப்ராப்ளமா இருக்குங்க சார். என்னமா என்னமா? மேரேஜ் லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குங்க சார். அதை பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம். மனைவி என்னமா ராசி? மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்குது. அதனாலதான் நீங்க கணவர் கும்பராசி கும்பலக்னம், கணவருடைய அமைப்பின்படி மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம்னால நான் உடனே குழந்தைகள் மனைவி குழந்தைகளுடைய ராசியை கேட்க ஆரம்பிச்சிருவேன். எந்த ஒரு 40 உட்பட்ட விருச்சிக ராசிக்காரரும் கடந்த 3 நல்லா இல்லை தானமா சொல்றேன். ஆமா, அப்ப வந்து மருமகளுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு பெண்ணுக்கு நான் அடிக்கடி லைவ்ல சொல்ற மாதிரி ஒரு இந்திய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணிற்கு மனைவிக்கு தாய்க்கு ரெண்டு விஷயம் தான்மா. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு இந்திய கலாச்சாரத்தில் வளர்க்கப்படுற ஒரு பெண் வந்து சிந்திக்கவே மாட்டா, நீங்க உள்பட. ஆக ஒரு பெண் மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள்ல இருக்கணும்னு சொன்னா அவளுக்கு அந்த ஏழரசனை நடக்கும்போது கணவன் விஷயத்துலதான் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவும் கடந்த காலங்களில் 2014 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்க மகனுடைய சனிதசை குரு பக்தி ஒரு சனிதசை குரு பக்தி மிகப்பெரிய சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு பக்தி தான். உங்க மகனே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவான ஆளா இருப்பார், ரொம்ப நிதானமான ஆளா இருப்பார். உங்க மருமக கொஞ்சம் ஸ்பீடான ஆளா இருக்கும். இதுதான் அமைப்பு. ஒரு ரெண்டு பேருக்கும் முரண்படுகின்ற அமைப்பு இதுதான். உங்க மகன் வந்து எதிலும் நிதானமா கொஞ்சம் நல்ல மனுஷனா இருப்பாரு, ஆனா கொஞ்சம் எல்லாத்துலயும் நிதானமா இருப்பார். எல்லாத்தையுமே ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவரா கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இந்த குணம் அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் முரண்பட்ட குணமா இருக்கும். இதற்கு நேர் மாறான ஒரு குணமுள்ள ஆளா உங்க மருமக இருக்கும். இந்த அமைப்புகள் என்னதான் இருந்தாலும் இப்ப விருச்சிக ராசிக்கு ஏழரசனை அமைப்பு முடிஞ்சிட்டதுனால
இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துக்கு பிறகு இப்போ டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க நல்ல மாற்றத்தை உணர முடியும். ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குது. புதன் தசை உங்க உங்க மகனுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அது வேற புதன் வந்து நல்ல அமைப்புல இருக்கிறார். கிட்டத்தட்ட வந்து பௌர்ணமியிலிருந்து அப்போதுதான் விலகிய சந்திரனுடைய பார்வையில புதன் இருக்கிறது. சந்திராதி யோக அமைப்புல இருக்கிறது. புதனே அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறது. புதன் வந்து ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால பிரிவினை போன்ற பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இனிமே இருக்காது. கடந்த 3 வருடங்களாக உங்க மகனுக்கும் மகளுக்கும் இருந்த இந்த பிரச்சனைகள் வந்து அடுத்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். 2019 பிறகு கணவன் மனைவி இனிமேல் பிரிவினை என்பது இல்லாமல் நடந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் மறந்து ஒன்று கூடுற அமைப்பா தான் இருக்கும். உங்க மகன் ஜாதகப்படி எந்த பிரிவினை அது போன்ற அமைப்புகள் இல்லை. மருமகளுக்கு விருச்சிகராசியாகி ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடந்துட்டதுனாலையும் என்ன நடந்திருந்தாலும் அதை ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி மறந்து ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு நல்லா இருப்பாங்கம்மா. ஒன்றும் கெடுதலாக சொல்றதுக்கு மகன் ஜாதகப்படி எதுவும் இல்லை. மருமகள் ஜாதகப்படியும் அந்த இந்த அமைப்புல இருக்க இல்லாம தான் இருக்கும். ஏழரை முடிஞ்சிட்டதுனால இனிமே நல்லா இருப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் பாக்கலாங்க. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் சென்னையில இருந்துங்க. சென்னையில இருந்து யாருக்கு சந்தேகம் கேக்கணும்? குழந்தை ரிதேஷ். என்னோட குழந்தை ரிதேஷ் குமாரனுக்காக கேக்கணுங்க. குழந்தைக்காக கேக்கணும். குழந்தையோட பிறந்த தேதி சொல்லுங்க. 16 ஜூலை. 16 ஜூலை 2013 மேடம். 2013 ஆமாங்க. பிறந்த நேரம்? ஈவினிங் 5:15ங்க. மாலை 5:50. ஆமாங்க. 5:15. சரிங்க ஐயா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த இடம் வந்து பெங்களூருங்க. பெங்களூர். ராசி நட்சத்திரம்? ஆமாங்க. துலா ராசி சித்திரை நட்சத்திரம் 4ம் பாதம். துலா ராசி சித்திரை நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாம். தனுசு லக்னம் ராகு தசை நடக்குது, என்ன கேட்கணும் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். அவனோட லைஃப் எப்படி இருக்கும், அவனோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தனுசு லக்னம் எப்பவுமே லக்னத்தை லக்னாதிபதி பார்த்துட்டாலே நல்ல அமைப்புகள்னு அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பின்படி உங்க குழந்தைக்கு இப்ப ராகு தசை நடக்குது. 19 வயசுக்கு பிறகு லக்னாதிபதி குருவோட தசை வரப்போகுது. 19 வயசு வரைக்கும் கொஞ்சம் மத்தியமமா இருக்கிற ஜாதகம். எப்பவுமே குழந்தைகள்ல குழந்தையில ராகு தசை வரக்கூடாது. குழந்தையில ராகு தசை வந்து அதுக்கு ஒரே வர்ற மாதிரி ராகுவை குரு பார்க்கணும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. ஜாதகம் யோகமாக இருக்கணும்னால இந்த உங்க குழந்தையோட இணைவுல 10ம் அதிபதியும் 5ம் அதிபதியும் லக்னாதிபதியோட சேர்ந்து 7ம் வீட்டில் இருந்து அதுல ஒருத்தர் ஆட்சியாகி லக்னத்தை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு. குரு செவ்வாய் புதன் இந்த 3 கிரகங்களும் சுபத்துவமாகி லக்னத்தை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு. குரு வந்து இந்த ஜாதகத்துல வந்து கிட்டத்தட்ட 5 கிரகங்களோடு தொடர்பு கொள்றார். செவ்வாய் புதனோட இணைந்திருக்கிறார். சந்திரன் சனி ராகுவோட பார்க்கிறார். எப்ப வந்து குரு வந்து வலுத்து ஒரு 4-5 கிரகங்களோட தொடர்பு கொண்டு அவருடைய தசையும் நல்ல பருவத்துல வருமாயின் அந்த குழந்தை வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன். லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்கிறார். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். லக்னம் வலுத்துட்டாலே ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதற்கடுத்து குருவின் கனெக்டில் இருக்கிற திசைகள் வந்து அடுத்தடுத்து வந்துட்டாலே அந்த குழந்தை வந்து மிகப்பெரிய யோகத்தை எதிர்கொள்ளும். அதே போல குருவே லக்னாதிபதி ஆனாலும் அந்த அமைப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு தசை உங்க குழந்தைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகுவை குரு பார்க்கிறார். அடுத்து குரு தசையே நடக்க போகிறது. அடுத்து சனி தசை ஒரு கிட்டத்தட்ட 39 வயசுக்கு 35 வயசுக்கு 19 வயசு வரைக்கும் ராகு தசை, 35 வயசுக்கு மேலே இருந்து 54 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும். அந்த சனியை குரு பார்க்கிறார். அடுத்து 54 வயசுலேருந்து 71 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கும். அந்த புதனுடன் குரு இருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட 70-80 வயசு வரைக்கும் வாழ்நாள் முழுக்க குருவின் தொடர்புள்ள அந்த குருவே லக்னாதிபதியாகி லக்னத்தை பார்க்கின்ற அமைப்பில் உங்கள் குழந்தைக்கு தசைகள் வர்றதுனால எதிர்காலத்தில் அந்த குழந்தை நீங்கள் எவ்விதமான கவலையும் பட தேவையில்லாமல் நல்லாவே இருக்கும். எப்போ ஒரு ஜாதகத்தில் குரு வந்து சேர்ந்தோ இணைந்தோ பார்த்தோ இது போன்ற அமைப்புகளில் அடுத்தடுத்து தசைகள் வருமாயின் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் தான். இந்த அமைப்பு உங்கள் குழந்தைக்கு இருக்கு. ராகு தசை மட்டும் இப்போது ஒரு 10-19 வயசு வரைக்கும் நடக்கும். இந்த ராகு தசையில குழந்தை வந்து படிப்புல கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும், அல்லது விளையாட்டுத்தனங்கள்ல வேற எக்ஸ்ட்ரா விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டும். அந்த நேரத்துல மட்டும் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கரெக்டான வழிகளில் கொண்டு போறது நல்லது. குழந்தை ஜாதகம் ரொம்ப யோகமான ஜாதகம் தான். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? இங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்றேங்க. என்னை நித்யா. நித்யா, யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? எனக்கு தாங்க கேட்கணும். உங்களுக்கு கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 10/4 1987 1987 டைம் வந்து 5:21 AM 5:21 AM
ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி. மகா நட்சத்திரம். மகா நட்சத்திரம். மீன லக்னம். மீன லக்னம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாமா? சிம்ம ராசி என்னமா கேக்கணும்? வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி இருக்கு என்னன்றது கேட்கலான்ட்டு தான் சார். ஆமாமா, சிம்ம லக்னத்துக்கு அந்த இளமையில இதையா ரொம்ப ஜாதகம் தானாமா? ஆமாங்க சார். எல்லாமே ஆறாம் இடத்த தொடர்புகள்ல வர்ற ஜாதகம் இருக்குதுமா. ஒரு 23 வயசு வரைக்கும் அட்டமாதிபதி தசை, 23 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் ஆறுக்குடையவர் தசை, 29 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்க சந்திர தசை. மீன லக்னத்திற்கு இந்த மாதிரியான அமைப்புகள் ஆறாம் இட தொடர்புகள் விடும்போது தான் உங்களுக்கு ஜாதகம், உங்களுடைய ஜாதகமே வந்து ஒரு நல்ல வலுவான ஒரு அமைப்பு அமையும். லக்னத்துல லக்னாதிபதி வலுவா இருந்தாலும் தசைகள் தசாபக்திகள் ஒத்துழைக்கணும். ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் வரக்கூடாது. குறிப்பா மீன லக்னத்திற்கு சுக்கர தசை சூரிய தசை வரவே கூடாதுன்னு அடிக்கடி எழுதியிருக்கிறேன். இந்த அமைப்பு பாருங்க, உங்களுக்கு கேது தசை 3 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் சுக்கர தசை, 29 வயசு வரைக்கும் சூரிய தசை, அதுல இருந்து சூரியனுடைய வீட்டுல ஆறாம் இடத்துல உட்கார்ந்த சந்திர தசை. அப்படி அந்த சந்திரன் வந்து நல்ல விதமான பலன்களை தரணும் அப்படின்னாலே சந்திரன் இது சுக்கிரன் குருவோட தொடர்புகள் இருக்கணும், அதுவும் இல்லை. ஆக உங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 34 வயது வரைக்கும் சந்திர தசையோட முதல் 5 வருஷங்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அன்லக்கியான ஒரு அமைப்பு தான் இது வரைக்கும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஜாதகமே பின் யோக ஜாதகம் தாமா. ஒரு அது வந்து ஒரு ஒரு வகையில நல்லது தான். இளமையில வந்து நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு உடலும் மனமும் உறுதியாக இருக்கின்ற நேரங்கள்ல எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டுடலாமா, தப்பு இல்லாமா. ஒரு மனிதனுக்கு 40 வயதுக்கு மேல வர்ற தசைகள் தாமா நல்ல நல்ல தசைகளா வரணும். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குமா? 39 வயசோட சந்திர தசை முடிஞ்சு போயிடுது. அதற்கடுத்து இந்த 6-8 தொடர்புகள் விட்டு போன செவ்வாய் ராகு குரு தசைகள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதனால இப்பவே நாளைக்கே நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களை நான் ஏமாத்துறதுக்கு தயாரா இல்லம்மா. இந்த சந்திர தசை கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை, மாறுபாடான பலன்களை, சொந்த வாழ்க்கையிலையும் தொழில் வேலை விஷயங்கள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற அமைப்பு தான். இந்த அமைப்பு விலகிறதுக்கே உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 2019 அக்டோபர் மாதம் தான் சந்திர தசையில குருபக்தி ஆரம்பிக்குது. அந்த சந்திர தசை அது கூட சந்திர தசை குருபக்தியும் சஷ்டாஷ்டமா தான் இருக்கு. எந்த ஒரு தசாபக்தியும் சஷ்டாஷ்டமாக இருக்கக்கூடாது. சந்திர தசை சந்திரனுக்கு எதிரில தான் லக்னத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களும் சஷ்டாஷ்டமாக இருக்கிறது. சந்திர தசை வந்து பிற்பகுதியில தான் கொஞ்சம் யோகத்தை செய்யும், ஓரளவுக்காவது கொஞ்சம் நிம்மதியான அமைப்புகளை செய்யும். ஒரு 39 வயசு வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு நிதானமான வாழ்க்கை தான் உங்களுக்கு உண்டு. 39 வயதிற்கு பிறகு வருகின்ற செவ்வாய் தசையில் வந்து மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கை குடும்பத்திலையும் தொழில் அமைப்புலையும் இருக்குமா. ஆகவே பின்யோக ஜாதகம் உங்க ஜாதகம், நல்லா இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. ஐயா அதிர்ஷ்டம் சொல்றாங்கல்ல ஐயா, அது எந்த டைம்ல எப்போ வரும் ராசிகளுக்கு? ஆமா, இப்ப சொன்ன இதுதான் அதிர்ஷ்டம். இப்ப இந்த தசாபக்தி அமைப்புகள் சொன்ன இல்லையா, ஒரு சகோதரி என்ன கேட்டாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். மேடம் வணக்கம், நான் சேலத்துல இருந்து பூர்த்தி பேசுறேன். சேலத்துல இருந்து பேசுறீங்களா ஐயா? யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? என்னோட சன் கேட்கணும் மேடம். சன் கேட்கணுமா? பிறந்த தேதி சொல்லுங்க. அவரோட நேம் வந்து சுபிராஜன் மேடம். சுபிராஜன். 17/6/1996. 17/10 ஐயா? 17/4. 17/4. 1996. பிறந்த நேரம் சொல்லுங்க. முற்பகல் 11:46. 11:46. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மிதுனம். மீன ராசி. ரேவதி 3 பாதம். மிதுன ராசி. மிதுன லக்னம். மிதுன ராசி 3 பாதம். என்ன கேக்கணும்? மீன ராசி ரேவதி 3 பாதம். ஐயா இருக்காங்க ஐயா, பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நான் உங்களோட யூடியூப் வாசகருங்க ஐயா. சொல்லுங்க 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 ஐயா. அவன் வந்து இப்ப இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க ஐயா. சரி. முடிச்சிட்டு இப்ப சிவில் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 சென்னையில தங்கி படிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றாருன்ட்டு? சிவில் சர்வீஸ்க்காக, யூபிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்கேன். அப்ப அவனுக்கு அந்த அரசு வேலை கிடைக்குமா? அவனோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னோட யூடியூப் நேயர்னா உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும், பாதி நானே கத்து கொடுத்துருப்பேன். சிவில் சர்வீஸ் அரசு பதவி, அரசு உத்தியோகம் வர்றதுக்கு என்ன விதி? சூரியன் சிம்மம் வளர்த்து. சூரியன் சிம்மம் வளர்த்துருக்கோம். குரு பார்வை இருக்கு. நானே? ஆமா, குரு பார்வை இருக்கணும். இருக்கா? இருக்கு ஐயா. சிம்மம் வலுத்திருக்க வேண்டும், சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். இங்க உங்களுடைய தம்பி ஜாதகத்துல 10 அதிபதியாகிய குரு ஆட்சியாக இருக்கிறார். ராசிக்கு பத்தில அவரே இருக்கிறாரு. அதே மாதிரி ராசிக்கு பத்தில அவர் இருந்து சூரியனை, உச்ச சூரியனை பார்த்து சிம்மத்தில் இருக்கிறார். உங்க உங்க தம்பி வந்து சிவில் சர்வீஸுக்கு ரெடி பண்றாருல்ல, உங்க தம்பிக்கு என்ன வேலை கிடைக்கும்? அது சரியா தெரியலங்க ஐயா, நீங்க சொன்னா பரவாயில்ல. உங்க தம்பி வந்து வருமான வரித்துறை எனப்படுகின்ற ஐஆர்எஸ், ஐஆர்எஸ் பதவியோட ஐஆர்எஸ் ஆபீசர் ஆவார். அப்படிங்களா? ஆமா. அது ஏன்? ஓகே, நன்றிங்க ஐயா. அது ஏன்?
ஜோதிடத்துல அதையே உங்களுக்கு, நீங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் தெரியுன்றதுனால சொல்றேன். எப்போது எப்போது வந்து ராசிக்கு பத்தாம் இடம் குருவின், லக்னத்திற்கு பத்தாம் இடம் குருவின் வீடாகி ராசிக்கு பத்துல குரு உட்கார்ந்தார்னா வருமான வரித்துறை. சிவில் சர்வீஸுக்கு தயாராகிற அவங்க தம்பிக்கு வந்து ஐஆர்எஸ் பதவி எனப்படுகின்ற வருமான வரித்துறையோட ஆபீசரா முழுசா தொடர்பு இதாக அவருக்கு வந்து எதிர்கால வருமான வரித்துறை ஆபீசர் அவங்க தம்பி. உச்ச சூரியனாகி அந்த உச்ச சூரியனை குரு பார்த்து அந்த சிம்மத்தின் பேர்லையும் பங்கமற்ற குருவின் பார்வை விழுகிறதுனாலையும் இந்த அமைப்புகள் எல்லாமே பத்தாம் இடமாக இருக்கிறதுனாலையும் ராசிக்கு பத்தாம் இடமும் லக்னத்திற்கு பத்தாம் இடமும் வலுவாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய தம்பி எதிர்காலத்துல, இப்ப சுக்கர தசை வேற நடக்குது யோக தசை, எதிர்காலத்துல அந்த சுக்கரன் 12 வீட்டுல இருக்கிறதுனால வட மாநிலங்கள்ல வேறு மாநிலத்துல வருமான வரித்துறை அதிகாரியாக போருமா? ஆமா, அதுல வந்து செவ்வாய் வந்து திக்பலமா இருக்கிறாரு, குருவின் வீடு, பத்துக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாயே வந்து சுபத்துவமா இருக்கிறாரு இல்லையா, அதாவது சந்திரனோட சேர்ந்திருக்கணும்னு சொல்றேன் இல்லையா, சந்திரனோட சேர்ந்திருந்தாலே அது வந்து ஒரு வலுவான அமைப்பு தான். பாக்கியாதிபதி சனி கேது சேர்ந்திருக்கிறது சூட்சமாவளு, ஆக செவ்வாய் சனி அங்க ராகு இருந்திருந்தா இவ்வளவுத்தையும் எடுத்திருப்பார், அதிகாரி ஆகவே முடியாது. ராகுவிற்கு பதிலாக கேது இருப்பதும் சனி சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி கேது இந்த அமைப்புல இருக்கிறதும் உங்க தம்பி வருமான வரித்துறையில ஒரு பெரிய உயர் பதவியில இருப்பார் அப்படின்றத காட்டுது. ஒரு நாள் உங்க தம்பி நேர்ல வருவார் என்கிட்ட. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. அடுத்த நேர் பார்க்கலாங்க. வணக்கம் குருஜி நேரம். அதாவது இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அந்த அதிர்ஷ்டம், இந்த அதிர்ஷ்டம்ன்றதுக்கு இதுதான், அதிர்ஷ்டம் எப்போது வரும், ஒரு அதிர்ஷ்டமான யோகமான ஜாதகத்திற்கு பலம் சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கும். இப்ப இந்த இவருடைய தம்பியோட ஜாதகத்தை வந்து அவர் கேட்கிறாரு, அவரே நம்மளுடைய நேயர் ஏற்கனவே. இன்னொன்னு நம்ம வந்து வின் டிவியில நம்ம சொல்றதே விதிகளோடு சொல்றதுனால நிறைய பேர் வந்து அந்த ஜோதிடத்துல ஆர்வம் உள்ளவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்களே பார்த்துட்டு தங்களுடைய ஜாதகங்களை அவங்களே வந்து தொடர்பு கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நீங்க கேட்டீங்க அதிர்ஷ்டம் எப்போ வரும், அதிர்ஷ்டம் எப்போது வரும்னா அந்த முனைப்போட செய்ய போகும்போது தான் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். அதுக்கு ஜாதகமும் துணை இருக்கணும், லக்னாதிபதி வலுவா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லிடுவேன். லக்னம் லக்னாதிபதி வலுவா இருக்கும்போது இவருடைய தம்பி பாருங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் பண்றதுக்காக இங்கே வந்துடுறாரு சென்னையில் வந்துட்டு பண்றாரு. அதற்கு வந்து காரணம் என்ன, அவரே சொல்லுகிறார் சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும், சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சிம்மமும் சூரியனும் வலுவாக இருந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற ஒரு நிலைமையில உயரதிகாரி ஆவார் அப்படின்றத நம்ம எழுதியிருக்கிறோம், நிறைய எழுதியிருக்கிறோம், வின் டிவிலையும் பேசுறோம். இப்போ இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்றது. அந்த முனைப்பு அவருக்கு இருக்கு. இப்போ அதிர்ஷ்டம்னு நீங்க சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நான் சிவில் சர்வீஸ் எழுதுவேன் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டேன் கிட்ட கேள்வித்தாளை கொடுங்க, நான் வீட்டிலேயே உட்காந்து பரீட்சை எழுதுறேன்னா முடியுமா? அவருடைய தம்பி இன்ஜினியரிங் படித்திருந்தும் அவர் வந்து சென்னையில் தன்னுடைய எதிர்கால ஃபியூச்சருக்காக தற்போது வந்து சென்னையில் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதைத்தான் வந்து நம்ம வந்து முயற்சியுடன் கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்றோம். பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? பொண்ணுக்கு கேட்கணும். பொண்ணோட பிறந்த தேதி சொல்லுங்க. 18/11/96 1996. பிறந்த நேரம் காலை 6:05. காலை 6:05. ஆமா, காலை 6:05. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. ஐயா இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். அம்மா என்னமா கேக்கணும்? வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பொண்ணு கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத இருக்கா, எப்படி வாழ்க்கை அமையும் அதான் கேக்கணும். மெச்சூரிட்டி அதாம்மா, லக்னாதிபதி வலுவாக இல்லைன்னா குழந்தைத்தனம் இருக்கும், அறிவே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான அமைப்பு இருக்கும். லக்னாதிபதி நீசமாகி 12 இடத்துல உட்காந்து 12 இடத்துல சுக்கரனுக்கு மறைவு கிடையாது. துலாம் லக்னமாகி 12 இடத்துல சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறாரு. அப்ப இந்த அமைப்புக்கு வந்து அடுத்து வந்து குரு தசை வேற ஆரம்பிக்கும், அடுத்து வந்து இந்த நடக்க போகின்ற தசைகளும் ஒரு சரியான அமைப்புகள் இல்லை. ஆக வந்து ஒரு பிற்பகுதி வாழ்க்கை தாமா. துலா லக்னத்துக்கு குரு தசை சுக்கரன் கெட்டு குரு வலுத்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் நல்ல வேலையா குரு வந்து 3 வீட்டில் தான் இருக்கிறாரு. இந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு சுக்கரனுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்கம்மா. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? சென்னையில தானே இருக்கிறீங்க. மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயிலுக்கு குழந்தை அடிக்கடி கூட்டு போங்கம்மா. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காமாட்சி கோயில் வெள்ளீஸ்வரன் கோயில் எங்க இருக்கு தெரியுமாமா? திருவேற்காடு கிட்ட இருக்காங்க சார். மாங்காடு இருக்குல்லமா? மாங்காடா, சரிங்க சார். அந்த அதுல வெள்ளீஸ்வரன் கோயில் எங்க இருக்கு தெரியுமா? அவரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, மாங்காட்டுல என்ன கோயில்மா இருக்கு? காமாட்சி அம்மன் கோயில் சொல்லுவீங்க. அந்த காமாட்சி கோயில் தான் வெள்ளீஸ்வரன் கோயில். பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து பொண்டாட்டிய ஃபேமஸ் ஆக்கி புருஷனை பின்னாடி தள்ளிட்டீங்க. அந்த கோவில் வந்து அருள்மிகு காமாட்சி சமேத வெள்ளீஸ்வரன் திருக்கோவில் தான். அந்த மாங்காடு காமாட்சி வந்து வெள்ளீஸ்வரனுடைய மனைவி.
அந்த வெள்ளீஸ்வரன் கோவிலுக்கு குழந்தைய வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டு போங்கம்மா. நல்ல மாற்றம் தெரியும். சுக்கிரன் வந்து சுக்கிரன் வலுவிழந்தால் சுக்கிரன் கோயில்களுக்கு போகணும். அவ சுக்கரன் லக்னாதிபதியா இருக்கும்போது. ஆக இந்த அமைப்பு வந்து சுக்கரன் வந்து துலாம் லக்னமாகி 12 வீட்டுல ராகுவோடு சேர்ந்து நேசமாகி சனியின் பார்வையில இருக்கிறது ஒரு குற்றம். அடிக்க இப்ப நீங்க கேக்குற மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறது, பக்குவம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கிறது. 2017 இருந்து குருதசை நடக்குது. துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஆறாம் இடத்த அதிபதி, நல்ல வேலையாக அவர் ஆறாம் இடத்துல இல்லாம மூன்றாம் இடத்துல இருக்கிறார். ஆகவே மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயிலுக்கு குழந்தைய வெள்ளிக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் கூட்டு போங்க. ஒரு 6 ஒரு வருடத்துல ஒரு குழந்தைகிட்ட நல்ல மாற்றம் தெரியும். ரெண்டாவது ஸ்ரீரங்கம், இந்த குழந்தையுடைய ஜென்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டு போறது நல்லது. மிக மிக முக்கியமாக காலத்தினாதனா அடிக்கடி சொல்லிடுவேன், அடிக்கடி காலகஸ்தி போ சொல்லுவேன். காலகஸ்தி போ சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு டாக்டருக்கு வந்து நோய் இருக்கும்போது தான் மருந்து கொடுப்பாரு. நோய் இருக்கிறது எல்லாமே அந்த ராகுவால தான் ஜோதிடத்தில் வரும் பெரும்பாலும். இந்த குழந்தையவும் ஜென்ம நட்சத்திர தந்தைக்கு அன்னைக்கு முதல் நாள் சாயந்தரமே காலகஸ்தி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு ருத்ராபிஷேகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிவபெருமானுடைய கருவறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அபிஷேக அமைப்பு அதுதான். ஒரு 1000 டிக்கெட்டு. அதை வருஷத்துக்கு கூடவா காலகஸ்தி கூட்டு போகிறதும், வருஷத்துக்கு கூடவா ஸ்ரீரங்கம் கூட்டு போகிறதும், சென்னையில் இருக்கிறனால அடிக்கடி மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டு போகிறதும் சுக்கரனை வலுப்படுத்துகிற மிகப்பெரிய நல்ல பரிகாரம். நான் சொல்கிற இந்த 3 கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வாங்க, குழந்தைகிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியும். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறனால கொஞ்சம் பின் வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். 40 வயதுக்கு மேலன்னு சொல்லிடுவேன், 39 வயசுக்கு போல தான், 30-35 வயசுக்கு மேல தான் குரு திசையே முடியுது. எதிர்காலத்துல சனி திசை புதன் திசைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து யோக திசை வர்றதுனால பெரிய கஷ்டங்களோ பெரிய குழப்பங்களோ குழந்தைகிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. நல்லா இருப்பா. நான் சொன்ன அந்த சுக்கரன் கோயில்களுக்கு கூட்டு போயிட்டு வாங்கம்மா, நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. அந்த அதிர்ஷ்டத்தை பத்தி கேட்டுட்டே இருந்தோம். ஆமா, இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பத்தி தான் சொன்ன. நீங்க என்ன கேட்டீங்க, எந்த ராசிக்கு வரும்? எல்லா ராசிக்கும் அதிர்ஷ்டம் வரும். சில நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிர்ஷ்டம் 3 தடவை தான் வந்து கதவை தட்டும், 3 தடவை விட்டுட்டவங்களுக்கு திருப்பி வராது. அதிர்ஷ்டம் 3 தடவை வந்து கணக்கு போட்டு 1, 2, 3 வந்து கதவை தட்டுறது இல்லை. சில பேர் நான் அதை சொல்லி கேட்டிருக்கிறேன். அதிர்ஷ்டம் 3 முறை வந்து கதவை தட்டும். அதிர்ஷ்டம் வந்து தேதிக்கு வந்து கதவை தட்டும் போது அதை உபயோகப்படுத்தி கொள்ளாதவர்கள் அதை வந்து நேர பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து யாருக்கு சந்தேகம் கேக்கணும்யா? எனக்காக தான் தேதி சொல்லுங்க. தேதி வந்து 16/5/1984. 16/5/1984. 1984. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்க. 5:45 ஈவினிங். 5:45 ஈவினிங். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கயா. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. கேட்டேன் சார். வருமானம் இல்ல, கடன் தொல்லை அதிகமா இருக்கு. சொல்றீங்க. அப்புறம் ரெண்டாவது ஜாதகத்துல இந்த சூரியன் ராகு இது, அப்புறம் நிறைய இந்த செவ்வாய் சனி சேர்க்கை லக்னம் அந்த மாதிரி சொல்றாங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்புறம் சந்திரன் கேது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அருமையான சுக்கர திசை நடக்குது. செவ்வாய் சனி சேர்ந்ததுனால நீங்களே முடிவெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு தவறான முடிவெடுக்கக்கூடிய நபரா இருப்பீங்க. ஆனா அந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு புதனும் சுக்கரனும் எதிர இருந்து பாக்குறது பரிகாரம். சுக்கரனும் அங்க சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனது ஒரு ஒரு விதிவிலக்கு. செவ்வாய் சனி சேர்க்கைன்னு உங்க ஜாதகத்துல சொல்லக்கூடாது. எப்ப வந்து சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகி விட்டார்களோ, 1-7 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. 1-7 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆயிட்டாலே செவ்வாய் சனி சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது. சுக்கரன் வந்து இங்க லக்னத்திலே வந்து அமர்ந்து விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அருமையான பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கீங்க. ஆனா அன்றைக்கு கிரகணம் சந்திரன் மாதிரி சொல்றாங்க. ஆமா, சந்திரன் நீசம், அன்றைக்கு சந்திரன் கிரகணம் வேற. சந்திர கிரகணம் தன்னைக்கு பிறந்திருக்கீங்க. பௌர்ணமி யோகம், அன்றைக்கு சந்திர கிரகணம். ஆக இந்த அமைப்புகள் வந்து 7.5 அமைப்புல 2012 இருந்து புடிங்க எடுத்திருக்கோம் உங்களை. 15 இருந்து சுத்தம். ஆமா, மனுஷனா இருக்கிறதே வந்து இருக்கணுமான்ற அளவுக்கு மனதுல வேதனைகளை கொடுத்திருப்பார். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வளர போகுது. கேட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க. இந்த வருஷம் மட்டும் போருங்க. 2019 தீபாவளி உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடிவாளத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது நல்ல ஜாதகம். அடுத்தடுத்து யோக திசைகளா வருது. இந்த சூரிய திசை சந்திர திசை அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளை கெடுக்காது, பெரிய அமைப்புகள்ல கெடுதல்களை செய்யாது. ஜாதகம் நல்ல ஜாதகம். கடந்த 2012 இருந்து எப்பவுமே நான் வந்து கடுமையான 7 சனி நடக்கும்போது ஜாதகம் செயலற்று போய்விடும் சொல்றேன்.
இந்த செவ்வாய் சனியை பற்றினா யோசனை பண்ண வேண்டாம். சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிட்டாலே செவ்வாய் சனி சேர்க்கை இல்லை என்று அர்த்தமாகி விடுகிறது. ஏழாம் இடத்தை லக்னம் லக்னாதிபதியால் பார்க்கப்படுகிறது. லக்னம் லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறார். பௌர்ணமி யோகம் இருந்த பௌர்ணமி யோகம் இருக்குது, கிரகணம் இருந்தாலும் அது பௌர்ணமி யோகமாக இருக்குது. ஆக எல்லாமே கொஞ்சம் தடங்களுடன் கூடிய அமைப்புகளில் இருக்கிறனால உங்களுக்கு 2018 செப்டம்பருக்கு பிறகு, 19 செப்டம்பருக்கு பிறகு, அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கை படிப்படியாக நல்லாயிருக்கும். உறுதியாக சொல்கிறேன், 2020 இந்த இப்போ நீங்கள் டீசெண்டாக சொன்னீங்களே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ன்ட்டு, அந்த கடன் தொல்லை இல்லாமல் இருப்பீங்க. 2020 தான் கடன் அடைபட ஆரம்பிக்கும். 2022 கடன் தொல்லைகள் இல்லாமல் பின் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. யார் சொல்கிறத பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் ஒரு 30 நல்லா இருக்க போறீங்க. ஆகவே எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்க்கையில முயற்சிகளை மட்டும் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? ராமநாதபுரத்துல இருந்து அபிஷேக் பேசுறேன் மேடம். யாருக்கு சந்தேகம் கேட்கணும்யா? பையனுக்கு கேட்கணும். பையனுக்கு கேட்கணும். பையனோட பிறந்த தேதி சொல்லுங்க. 11/4/97 மேடம். 11/4/97 97. நேரம் காலை 4:58 காலை. காலை 4:58. ராகுதிசை நடக்குது. ராகுதிசையில புதன் பக்தி அடுத்த 8 ஆரம்பிக்க போகுது. ராகுதிசை இந்த மாதிரி சுக்கர பார்வையில் இருந்தாலே தூர இடங்களுக்கு அனுப்பும். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலே லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி லக்னாதிபதி நீசபங்கமா இருக்கிறாரு. ராகு வந்து 7 வீட்டுல சுக்கரனுடைய பார்வையில இருக்கிறாரு. ராகு வந்து சுக்கர குருவின் பார்வையில இருந்து இந்த அமைப்புல இருக்கும் போதே தூர இடங்களுக்கு போவார். புதன் மேஷ ராசியில இருக்கிறதுனால, அதாவது புதன் வந்து சரராசியில் இருக்கிறதுனால அடுத்த வருடம் 9 பிறகு தூர இடங்கள்ல வெளிநாடு வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கும். அதுல உங்க பையனுக்கு ஆர்வமும் இருக்கும். வேலை வெளிநாடு வெளிமாநிலத்துல தேடுறாரா? ஆமா சார், அரசு வேலை தேடுறாரு. அரசு வேலை வெளிநாடு வெளி மாநிலத்துல அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், ஏன்னா சிம்மத்துல வந்து சூரியன் இருக்கிறாரு, சிம்மத்தை குரு பார்க்கல. வெளிநாடு வெளி மாநிலத்துல தூர இடங்கள்ல அடுத்த வருஷம் 9 அப்ப அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது பண்ண சொல்லுங்க. நான் ஜாதகம் வந்து குருவும் சுக்கரனும் குருவும் சனியும் பரிவர்த்தனையா இருக்கனால யோக ஜாதகம் தான். ராசி லக்னத்தோடு எப்போது குரு தொடர்பு கொள்கிறாரோ அப்பவே வந்து நல்ல அமைப்பு. அதே மாதிரி குரு வந்து ராகவ குரு பார்க்கணும்னு அடிக்கடி சொல்றேன், எழுதுறேன். அந்த அமைப்பும் வலுவா இருக்கு. அதுக்கடுத்து குரு திசையே ஆரம்பிக்குது. அதனால எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. வயசு இப்ப 21-22 வயசு தான் ஆகுது. அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு மேல நிச்சயமாக வேலை கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். முயற்சிகளை செய்து சொல்லுங்க. ஆனா தூரமா போவார். ராமநாதபுரத்துல இருக்க முடியாது. சென்னை வெளிமாநிலம் வெளிநாடு படிப்படியாக போவார். கண்டிப்பா நல்லா இருப்பாரு. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ சொல்லுங்க. வணக்கம் குருஜி. நேரம் யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சந்திரசேகருமா. என்னங்க? 1963 செப்டம்பர் 12. யார் பேசுறீங்க? நான் சந்திரசேகர் தான் பேசுறேங்க. பிறந்த தேதி சொல்லுங்க. 1963. மிதுன ராசிங்க, திருவாதிர நட்சத்திரங்க. மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம். ஆமாங்க. ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் கேட்கலாம். சரிங்க. என்ன கேட்கணும் சார்? கொஞ்சம் எல்லாம் தடங்களா இருக்குதுங்க, அதான் கேட்டுங்க. தடங்கள் எல்லாமே, அதாவது 2010 இருந்தே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தடங்கள் இருக்கும். சரிங்க. 2010 இருந்துங்களே? நீங்க தான் சொல்லணும். சரிங்கன்னா நான் சொன்னதை கேட்டு ஆமான்றீங்களா? சொல்லுங்க சார். 2010 இருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகமா இருக்கு. லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியா இருக்கிறாரு. 2 இடத்துல எல்லாமே புதன் ஆட்சியா இருக்கிறாரு. குரு ஆட்சியா இருக்கிறாரு. ஜாதகம் கொஞ்சம் யோகமான ஜாதகம். 2010 இருந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் உங்களுக்கு. இந்த சிக்கல்கள் அடுத்த வருஷம் தீர ஆரம்பிக்கும். 2019 நவம்பர் மாசத்துக்கு பிறகு, இன்னும் ஒரு 11 இருக்கு. 2019 நவம்பர் மாசத்துக்கு பிறகுதான் சிக்கல்கள் தீருகின்ற அமைப்பு இருக்கு. ஆகவே அடுத்த வருஷத்துல இருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களே, தொலைக்காட்சி வால்யூமா நீங்க என்னுடைய பேச்சு எனக்கே கேட்டுச்சுன்னா நான் பதில் சொல்றதுக்கு நானே கொஞ்சம்
இரிட்டேட் ஆவேன். திரும்ப திரும்ப நாங்கள் வந்து சொல்கிறோம், தொலைக்காட்சி வால்யூமை குறைச்சிருங்க, அல்லது நீங்கள் மட்டும் கேள்வி கேட்பவர் மட்டும் அந்த தொலைக்காட்சி இருக்கிற அறையை விட்டு வெளியில் வந்து எங்கிட்ட பேசிட்டு உங்கள் குடும்பத்தார், ஏன்னா நீங்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறத நான் பதில் சொல்கிறத உங்கள் குடும்பத்தார் கேட்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அது உண்மை, நியாயமான ஆசை. ஆனால் கேள்வி கேட்பவர் மட்டும் தயவுசெய்து அந்த அறையை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பேசுகிறதையும் குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்க முடியும். தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. நான் பேசுகிறது எனக்கே கேட்கும்போது என்னுடைய கவனம் சிதறும். இது வந்து ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். நான் வந்து ஒரு 10 வினாடிகளில் ஒரு ஜாதகத்தை ஓரளவுக்கு கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பரம்பொருள் எனக்கு கொடுத்த கொடை. ஆக இந்த இத்தனையே நான் வந்து ஒரு முகப்பட்ட கவனத்தில் தான் நான் வந்து இதை கணிச்சு உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த நேரத்தில் நான் பேசுறது எனக்கே கேட்டு நான் இங்கே பார்க்குறேன்னா உங்களை கேட்குறேன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்றது இந்த லைவுடைய நோக்கத்தையே வந்து மாற்றும். அதனால் தயவு செய்து தொலைபேசியில் மட்டும் பேசுங்க, டிவியை பார்த்து பேசாதீங்க. அடுத்து பார்க்கலாம். இந்த அதிர்ஷ்டம் பற்றி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம், அதிர்ஷ்டம் நான் தான் விளையாட்டுக்கு சொன்னேனே, அதிர்ஷ்டம் 3 முறை தான் கதவை தட்டும், 3வது முறை விட்டாச்சுன்னா அவனை நிரந்தரமாக கை விட்டுவிடும். அதிர்ஷ்டம் 30 தடவை கை கதவை வந்து தட்டினவங்களாம் இருக்கிறாங்க. கஜினி மாமூதுக்கு அதிர்ஷ்டம் 17 முறை வந்து கதவை தட்டுச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? கஜினி மாமூது 17 தடவை படையெடுத்து போய் தோத்துட்டு போனார் அப்படின்னு தவறாக நினச்சிக்கிறோம். 17 முறை அவர் வந்து தோக்கல்லாம் இல்லை, அவர் வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் இங்கே வரல, கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தார். 17 முறையும் வந்து குஜராத்தில் இருக்கிற அந்த வட மாநிலங்கள் இருக்கிற அத்தனை கோவில்களையும் சூறையாடி, ஏன்னா அந்த காலத்தில் வந்து கோவில்களில் தான் நம்ம வந்து கருவூலமாக பொக்கிஷறையாக வச்சுருந்தோம். கோவில்களில் தான் மிகப்பெரிய தங்கம் போன்ற விலைமதிப்புள்ள பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. 17 முறை கஜினி மாமூதுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டியது. ஒவ்வொரு முறையும் அவர் சோம்நாத் கோயிலில் கொள்ளையடிச்சார். காஃபூர்லேருந்து அவர் வந்து அவர் திரும்பி இந்தியாவை விட்டு அவர் கொள்ளையடிச்சிட்டு ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒட்டகங்கள்லையும் யானைகள்லையும் தான் செல்வத்தையும் தங்கத்தையும் அள்ளிக்கிட்டு போய் காபூலில் வந்து ரொம்ப வளப்படுத்தினாரு. காபூல் வந்து தங்கம் நகரமானதுக்கு காரணமே குஜராத்துடைய சோம்நாத் ஆலயம் தான். ஆக ஒரு மனிதருக்கு 3 முறை தான் வந்து அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டம்னு கிடையாது. இப்போ ஏன் அந்த கதையை சொல்கிறேன்னா, தோல்விக்கு உதாரணமாக கஜினி மாமூது கதையை சொல்லுவாங்க. அது தவறான ஒரு வாதம், தவறான ஒரு இது. வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், கஜினி மாமூது நாடு குடிப்பதற்காக இங்கே வரவில்லை, கொள்ளையடிப்பதற்காக வந்தார். 17 முறை வந்து கொள்ளையடித்தார். 17 முறையும் தன்னுடைய கொள்ளையடிக்கிறதுல சக்சஸ் ஆகி ஒவ்வொரு முறையும் அளவற்ற பொக்கிஷங்களை அள்ளி சென்றார். ஆக 17 முறை கஜினி மாமூதுக்கு அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுச்சு. ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் 1982. எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாகர்கோவில் இருந்து பேசுறோம். நாகர்கோவில். பிறந்த தேதி சொல்லுங்க. 1982 ஜூலை 24. ஜூலை 24. 1962. அமைப்புகள் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றது ஜோதிடத்தில் ஒரு விதி. இந்த ராகு திசை வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தராது. 2005 ராகுவிற்கு வந்து நல்ல சம்பந்தம், சுப சம்பந்தம் இருக்கும்போது மட்டுமே நல்ல பலன்களை தருவார் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகு வந்து உங்களுக்கு 9வீட்டில் சூரியன் சந்திரன் சுக்கரனுடைய பார்வையில் செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறாரு, குருவின் பார்வையில் அவர் இல்லை. ஆக இந்த ராகு திசையிலிருந்தே படிப்படியாக உங்களுக்கு தன நஷ்டங்கள் இருக்கும். தன நஷ்டங்கள் இருக்கும் என்ன சொல்லுங்க? 10 கோடி ரூபா. ராகு திசை உங்களுக்கு சிக்கல்களை தான் கொடுக்கும். சூரியன் சந்திரன் இந்த லக்னத்தின் மாரகாதிபதி சந்திரனுடைய பார்வையில் ராகு இருக்கக்கூடாது. ராகு இருந்தாலே நீங்க தான் தவறான ராங் கால்குலேஷன் பண்றீங்க. 10 கோடி ரூபாய் லாஸ்ன்றது உண்மைதான். ராகு வந்து உங்களை வந்து பேராசைப்படுத்தி பெருநஷ்டம் பண்ணுங்கிற ஒரு கிரக அமைப்புல இருக்கு. ஆக சந்திரனுடைய பார்வையில், ஆனா சுக்கரனுடைய பார்வையில அவருக்கனால ஓரளவுக்கு தப்பிச்சிங்க. 10 கோடி ரூபாயோட போச்சுன்னு தான் வச்சுக்கணும். நீங்க செவ்வாய் சந்திரன் பார்வையில இருக்கிற எந்த கிரகமும் ரிஷப லக்னத்திற்கு மாறுபாடான பலன்களை செய்யும். அடுத்து வந்து குருதசை. இந்த குருதசை 2023 பிறகு ஆரம்பிக்குது. இந்த 2023 பிறகு ஆரம்பிக்கிற குருதசை 8வீட்டையில சுபத்துவமாகி பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட எதிர்பாராத அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிஷபலக்கணத்துக்கு உங்களுக்கு நல்ல விதமான பலன்களையே செய்யும்.
ரொம்ப மனசு தளர்ந்துட வேண்டாம். அப்படிலாம் ஒரு அமைப்பு இல்லை. 66 வயசு ஆகுது உங்களுக்கு, ஆனாலும் ஒரு 70-72 வயசுக்கு மேலாம் ஒரு நல்ல யோக அமைப்புகள் வருது. உங்க அந்திம காலம் நல்லாவே இருக்கும், போனதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு 2010-11 இருந்தே அப்படியே மாறுபாடான பலன்கள் தான். குறிப்பாக ராகுதேச குரு பக்தியிலிருந்தே வந்து உங்களுக்கு சிக்கல்கள் ஆரம்பிச்சிருக்கும். அதிகமான ஒரு அகலக்கால் வைத்து பேராசிய பரிணஷ்டம் ஆண்டு அப்படின்ற அமைப்பில் 10 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். இந்த அமைப்புகள் தீர ஆரம்பிக்கும். 2019 கொஞ்சம் படிப்படியாக நல்லா இருக்கும். குருதசை உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 8 இடத்தை அவர் மறைந்திருந்து பார்ப்பதனால, நேரடியாகத்தான் இருக்கக்கூடாது, மறைந்திருந்து பார்க்கிறார். 12 வீடான 18 ஸ்தானமான மேஷத்தில் உட்கார்ந்து அவர் 8 வீட்டோடு தொடர்பு கொள்றதுனால, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளையும், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளையும் இந்த போன பணத்தை ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவார். அந்திம காலத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம், ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஈரோடு மாவட்டம். ஈரோடுல இருந்து. யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? பையனுக்குங்க. பையனுக்கு பிறந்த தேதி சொல்லுங்க. 8/9/1997ங்க. 8/9/1997ங்களா? சரிங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. மதியம் 2:10ங்க. மதியம் 2:10. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசி. அமைப்பு முடிஞ்சு போச்சு. லக்னாதிபதி வலுவில்லாம இருந்தாலும் பரிவர்த்தனையில இருக்கிறாரு. 2 இருக்கிறதுனால 4 வீட்டோட பரிவர்த்தனையா இருக்கிறாரு. இனிமேதான் இந்த பையனுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். 2020-23 வயசுல இருந்து ஏழரை முழுமையாக விலகிறது. ஜாதகம் வந்து மேம்போக்கா பார்க்கும் போது ஜாதகம் வந்து வலுவில்லாம தெரியுது. லக்னாதிபதி நீசமானதான் பரிவர்த்தனையில் இருக்கிற, பரிவர்த்தனையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. லக்னாதிபதியை செவ்வாய் பாக்குறது, சுக்கரனோடு சேர்ந்து வலுவான செவ்வாய் பாக்குறதும், 5 இடத்துல சுக்கரன் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது நல்ல அமைப்பு. ஆமா, கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம், பங்கமான தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. ராகு கூட சேர்ந்தாலும் 9 வீட்டுல ராகு கூட சேர்ந்தாலும் ராகு வந்து புதனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறார். சூரியனோட நெருங்கி புதனுக்கு 10-12 டிகிரிக்கு மேல விலகி இருக்கிறார். சூரியனும் புதனும் தர்மகர்மாதிபதி யோக அமைப்புல ராகுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு பங்கமான அமைப்பு தான். அந்த புதன் தசை உங்களுக்கு ஆரம்பிக்க போது அந்த புதன் வந்து 12 டிகிரிக்கு மேல் ராகு கிட்ட விலகி இருக்கிறதுனால புதன் தசை உங்களுக்கு மயனுக்கு நல்லாவே இருக்கும். வேற என்ன கேட்கணும்? புதன் தசையில இருந்து நல்ல வேலை கிடைக்கும், நல்லாவே இருப்பார். லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆயிட்டார், அதனால புதன் தசை நல்ல பலன்களை செய்யும். படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலையே கிடைக்கும். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிற ஜாதகம் நல்ல 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 வேலை கிடைச்சு நல்லா செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் தான். கவலைப்பட வேண்டாம், நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி ஐயா. இந்த வியாபாரம்லாம் பண்றாங்க, நிறைய பணம்லாம் போட்டு பண்றாங்க, அதுக்கு முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணலாம்? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றதுலாம் இங்கே எதுவும் இல்லை. பரிகாரங்கள்னு சொல்லப்படுவதே வந்து நமக்கு இறை வழிபாடுகளில் தான் அறிவுறுத்தப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது என்ன? சில நேரங்களில் நம்மளே வந்து பேராசையாக ஏதாவது ஒன்று செஞ்சு நஷ்டப்படுவோம். தவறான கிரகங்களுடைய எண்ணங்களே வந்து கிரகங்களால் தான் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. நாம் வந்து கிரகங்களால் வழிநடத்தப்படுகிறோம் அப்படின்றது தான் ஜோதிடத்துடைய ஒரு பெரிய கான்செப்டே. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிரகத்துடைய கெட்ட கிரகத்துடைய பிடியில், கெட்ட கிரகத்தின் ஆளுமையில், தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாத போது நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பேராசையை தூண்டப்படக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டு, அல்லது ஒரு நம்பிக்கை துரோகம், அல்லது ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இதாகி நம்மளை வந்து ஒரு தூண்டிவிடப்பட்டு அதன் மூலமாக கிரகங்கள் வந்து ஒரு இந்த பலன்களை செய்யும், கெட்ட பலன்களை செய்யும். அதுதான் இப்போ வந்து நாகர்கோவிலிருந்து குறிப்பிட்ட நேயர் வந்து அவருடைய 66 வயசு காலத்தில் வந்து 10 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்றத சொன்னார். ஆகவே நாம் எல்லோருமே கிரகங்களின் ஆளுமையில எண்ணங்களில் இருக்கிறோம். அப்போ ஒன்று வந்துட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு தான் பரிகாரங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அந்த பரிகாரங்கள்ன்றது முறையான இறை வழிபாடுகள் தான். அந்த சம்பந்தப்பட்ட லக்னங்கள், லக்னாதிபதி யாரோ அவருடைய லக்னாதிபதியுடைய கோயில்களுக்கும், லக்னாதிபதியோட கிரகம் நிறம் குணம் சுவை கல் தானியம் இது போன்ற அமைப்புகளில் அவருக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிற முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும். மிக அழகாக சொன்னீங்க ஐயா. நேர்களை இத்துடன் குறிஞ்சி நேரம் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.